காலத்து குழந்தைங்களுக்கு நிறைய தெரியுது, பயங்கர மெச்சூர்டாக இருக்காங்க. அப்போல்லாம் நம்ம சொன்னாலும் கூட குழந்தைங்க குழந்தைங்க தான். ஆனால் அவங்க குழந்தைகளாகவே இருக்காங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி அவங்களால இன்னசென்ட்டாக இருக்க முடியுதா? இப்போ நான் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது இல்லை ஸ்கூலில் இருக்கும்போது பினஃபோர் போட்டிருக்கும்போது முட்டி கீழே கால் தெரியும். அந்த கால் என்னோடய கால் கருப்பாக இருக்குது, முன்னாடி இருக்க குழந்தையோட கால் வந்து வெள்ளையாக இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு போகிற அந்த ஒரு டைம் தவிர, இல்லை அந்த ஸ்கூல்லையுமே அசம்பிளியில் நிற்கிற டைம் தவிர எனக்கு வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. நான் விளையாடுவேன், வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவேன். பட் இப்போது இந்த சோஷியல் மீடியா இருக்கும்போது, அப்போ இப்போ இருந்தே லைக் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஒரு ஹீரோயினோட தன்னோட பாடியை கம்பேர் பண்ணுறதும், ஒரு ஹீரோவோட தன்னோட சூப்பர் பவர்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதும், உங்களோட கூல் கோஷன்ட்டை கம்பேர் பண்ணுறதும் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது தப்பானதாகவே இருந்தாலுமே அதை பண்ணாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த காலத்து டீனேஜர்ஸ் குழந்தைங்களை பற்றின புக்கு தான் இந்த புக்கு. ஸ்டோன்ட் ஷேம்ட் டிப்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து ஜோத்ஸ்னா பார்கவ் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் சொன்னால் நம்ம குழந்தை இதெல்லாம் பண்ணுமா? அவங்க ஸ்கூலில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. என் பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது, என் பையனுக்கு அதெல்லாம் தெரியாது. மற்றவங்களோட சேர்ந்து தான் கெட்டு போயிடுவாங்கங்கிறது தான் நம்மளோட அபிப்பிராயம். ஆனால் நம்ம குழந்தையோட சேர்ந்து யார் கெட்டு போகிறாப்போ? நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் இப்போ எங்கேருந்து தெரிய வருது? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தானே நம்ம ஒரு பெட்டரான ஒரு ஃப்யூச்சர் உருவாக்க முடியும். ஆக மொத்தம் இந்த 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற நிறைய இந்தியாவில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு அவ்வளோ டிப்ரெஷன் வருது, சூசைடல் ரேட்ஸ் அதிகமாகுது அப்படின்னா, நம்ம அனுபவித்ததை விட, நம்ம அவளோட அம்மா அப்பா அனுபவித்ததை விட இப்போ அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் 1000 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே இருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் அதிகமாக சூசைடல் தாட்ஸ் வருது, இன்டாலரன்ஸ் டெவலப் ஆகிறது, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறது, சின்ன வயசுலேயே அழகாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரெஷர், தன்னோட பியர் குரூப்பில் தம் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா அதை அடிக்காமல் இருந்தால் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இங்கே ஸ்கூலில் காலேஜில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த இடத்துலோட அக்செப்டன்ஸ் இருக்கணும், யார் என்ன அக்செப்ட் பண்ணிப்பா? ஒருவேளை வீட்டில் அந்த அக்செப்டன்ஸ் இருக்காதுன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் எங்கே அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த குரூப்போடு இருக்க வேண்டிய ஒரு ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது எல்லாம் கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த குழந்தைங்களை பார்த்தா இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு குட்டி குழந்தை இருக்குது, இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களோட ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லைனாலுமே ஒரு சமுதாயத்தில் அடுத்த ஜென்ரேஷனில் பெட்டராக இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் இந்த புக்கை ஆக்சுவலி வாங்கி படிக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்கள இன்ஸ்பயர் பண்ணுறது, இல்லை வந்து குழந்தைங்களை இப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறது யாரோ ஒருத்தங்க பண்ணுறது இல்லை, வீட்டில் பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. படத்தில் சினிமாவில் அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அதுக்கு அடுத்த சீன்லேயே கூலாக ஒரு பாட்டுக்கு தம் அடிக்கிற ஒரு ஹீரோ இன்ஸ்பயர் பண்ணுறாரு. எந்த மாதிரி, அதாவது ஒரு ஆணாதிக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாட்டில் குட்டை பாவாடை போட்டு ரொம்ப அசிங்கமாக ட்ரெஸ், அசிங்கமானு சொல்கிறத கூட வல்கராக ட்ரெஸ் பண்ணி அது மூலமாக இப்படி ஒரு ஸ்லிம்மான உடம்புக்கான இருக்கிற டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுற ஒவ்வொரு ஹீரோயினும் அதை சொல்லித்தராங்க. இதையும் தாண்டி அவங்கக்கிட்ட மட்டுமே பிரச்சனை கிடையாது, ரோட்டோரத்துலேருந்து தம் அடிக்கலாம், நம்ம வீட்டில் வந்து தம் அடித்தா நம்மளை திட்டுவாங்க. என்னோடய ஒய்ஃபோ, இல்லை என்னோடய ஹஸ்பண்டோ, இல்லை என்னோடய குழந்தைங்களோ, என்னோடய அம்மா அப்பாவோ என்னை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரோட்டிலேருந்து ஸ்கூல் பஸ் போகிற வழியில் வந்து தாராளமாக தம் அடிக்கிற ஒவ்வொரு நபரும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு ரோல் மாடலாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோன்ட் ஷேம்ட் டிப்ரெஸ்ட், இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்க டீனேஜர்ஸ் என்ன கோத்ரூ பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் இந்த காலத்து குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க. நிறைய மெசேஜஸ்லாம் வரும், எப்படி என் குழந்தைய படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உங்கள் குழந்தை நீங்கள் டிவி பார்க்க வச்சிங்க? எப்படி உங்கள் குழந்தை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண வச்சிங்க? நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் டிவி பார்த்தீங்க, இது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணீங்க, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது யூடியூப் போட்டு விட்டீங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி புக் ரீடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு த்ரூ த புக் ஷோ ஆல் வி குட் டூ இஸ் ஒரு சின்ன விஷயமா என்ன பண்ண முடியும்னா, ஒன்று நான் உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸை ரெக்கமெண்ட் பண்ண முடியும், இல்லை இதையும் தாண்டி வந்து ஐ கேன் ஆல்சோ கிவ் யூ ஒரு கிண்டில் இருக்குது, கிண்டில் வந்து நமக்கு இன்டர்நெட்டோடு கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து குட் ரீட்ஸ் தான் பார்க்க முடியும், அதில் இருக்க மற்ற புக்ஸை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், சோஷியல் மீடியாலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான டிவைசஸை உங்களுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. இஃப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள்
உங்களுடைய டீனேஜரான இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து கிண்டல் மூலமாக ரீடிங் ஹேபிட்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய ஒரு கிண்டலை நீங்கள் வின் பண்ணலாம். இந்த கிண்டலை எப்படி நீங்கள் புக் ஷோ கிட்ட இருந்து வாங்கலாம் இல்லை அது பற்றின விஷயங்கள்லாம் இந்த வீடியோவோட எண்டில் இல்லை அப் சம்வேர் நடுவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதையும் தாண்டி இந்த மாதிரியான குழந்தைங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்க விஷயம்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இருந்த காலகட்டத்தில் இப்போ குழந்தைங்க இல்லை, நமக்கு இருந்த பிரச்சனைகள் மட்டுமே இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை, நமக்கு இருந்த பிரச்சனைகள் வேறையாக இருந்தது, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேறையாக இருக்குது. ஸோ இதுக்கான அணுகுமுறையும் வித்தியாசமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸோ ஒன்று, அந்த போர்டம் அப்படின்னு வரும்போது அந்த போர்டமை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நான் என் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எப்படி ஒரு போர்டமை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்க தான் செய்வேன். ஸோ அவங்க போர் அடித்தா சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணுறாங்க இல்லை வந்து படம் பார்த்து சில் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ கெட் அன் ஐடியா ஆஃப் ஹவு டு சில். ஸோ அது வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகம். இன்னொன்று, என்னோடய கிளாஸில் இருக்க எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த குரூப்பில் எனக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். இதில் இருக்கிற ஒரு சில குழந்தைங்களை பற்றி பேசும்போது அவங்க சொல்லிப்பாங்க, ஒரு சில குழந்தைங்கள்லாம் அப்படின்னா டாப்பராக இருக்காங்க, ஓகேவா, டாப்பராக இருக்காங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, பப்ளிக் எக்ஸாம் முடியுது, செம்மையான மார்க், ஸ்கூல் கொண்டாடுது, பேரண்ட்ஸ் கொண்டாடுறாங்க. ஃபியூ வீக்ஸ் டவுன் தில் அந்த குழந்தை சூசைட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களோட ப்ரெஷர் இருக்குல்ல, இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், இப்படி பண்ணால் வந்து எனக்கு ஒரு ஸ்டார் வந்து என்னை வந்து கௌரவிப்பாங்க, இல்லை இப்படி பண்ணால் வந்து என்ன எல்லாரும் நியூஸ் மீடியா சேனல்ஸும் வந்து என்னை வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்கங்கும் போது இது ஒரு பேரண்ட்ஸும் நினைப்பாங்க அந்த மாதிரி இடத்துல ஏன் குழந்திருக்கணும்ல. எப்படி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு காம்படிஷனுங்கிறது ஒரு பக்கம் நல்லாயிருக்கும், இன்னொரு பக்கம் அந்த காம்படிஷனோட டவுன் சைட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்து ஏன் குழந்தை அந்த மேடையில் நின்றாதா, ஏன் குழந்தை அந்த இடத்துல பாடிடாதா, ஆனால் நம்ம குழந்தைக்கு பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என் குழந்தைக்கு ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது எல்லாத்தையும் தாண்டி என் குழந்தை கருவில் இருக்கும்போதே கன்சீவ் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது அந்த அது என்ன என்ன கிராமம்னு சொல்லுவாங்க, அந்த சோனோகிராமா, ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுலேருந்து தவழ்கிறதுலேருந்து ஓடுறதுலேருந்து அந்த குழந்தை என்ன பண்ணாலும் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்களே அதுக்கு பேர் ஷேரண்டிங்கா, அதில் அந்த குழந்தைக்கு முதல்ல விருப்பம் இருக்கா டு பி ஆன் இன் ஒரு சோஷியல் மீடியா. ஸோ நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஜென்ரேஷனாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இல்லை சோஷியல் மீடியாவில் நடக்கிற புல்லிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சமாவது ஒரு மெச்சூரிட்டியும் இல்லை ஒரு தைரியமும் இருக்கும். அதுக்கு முன்னாடியே புஷிங் தெம் டுவர்ட் சோஷியல் மீடியா டெஃபினெட்லி அதை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனி செலிபிரிட்டி கிட்டே ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போதும் கேட்க தான் செய்கிறாங்க, இந்த வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. எல்லாருமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஒரு கே பாப் சிங்கர் ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸாக 6 மில்லியன் ஃபாலோவர்ஸாக அவங்களுக்கு இருந்திருக்கு, அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க பிகாஸ் ஷி குடன்ட் ஹேண்டில் தட் நெகட்டிவிட்டி. ஒரு வயசுக்கு மேலே ஹார்மோன்ஸ் மூலமாக செக்ஸ் மேலே ஆர்வம் வருதுங்கிறது நார்மல் அப்படின்னா அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு கான்வர்சேஷனை வந்து பேரண்ட்ஸ் கொண்டு வரல அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் ஸ்கூலில் தான் நடக்கும், அந்த கான்வர்சேஷன் பியர் குரூப்ஸோடு தான் நடக்கும். அங்கே அந்த கான்வர்சேஷனில் எது சரின்னு சொல்லப்படுதோ அதுதான் இவங்களுக்கு செக்ஷுவலி ரைட் அப்படின்னு தோன்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதுலேயும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு காரிடாரில் இல்லை ஒரு ஸ்கூலில் புல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 நார்மல். ஜஸ்ட் லைக் தட், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ரொம்ப சின்ன வயசில் என்னோடய ஃப்ரெண்டோட என்னோடய கசினோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ என்னோடய பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து தொணமாப்பிள்ளையே அவள் வந்து நின்னா, அவளோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு தொணமாப்பிள்ளையே நான் போய் நிற்கிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு சாஃப்ரான் கலரில், சாஃப்ரானில் ஒரு சாண்டில்வுட் கலரில் ஒரு சாட்டின் டாப் அது, அதை நான் போட்டு போய் அவளுக்கு தொணமாப்பிள்ளையே நான் நிற்கிறேன். என்னோடய ஒரு பாட்டி, அவங்களை எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அவங்களால ரொம்ப ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி பிகாஸ் கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பாட்டி. அந்த பாட்டி என்னை கூப்பிட்டு ஒன்றே ஒன்று கேட்டாங்க, உங்கள் வீட்டில் இன்னும் இன்னர்ஸ் போட உனக்கு சொல்லித்தரலையா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஷி குட் சீ மை பூப்ஸ். அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த காலகட்டத்தில் நடந்தது, அந்த ஃபங்க்ஷனில் யார் யாரெல்லாம் வந்திருந்தா, அந்த ஃபங்க்ஷனில் வேறு என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த வயசில் அவங்க என்னோட பூப்ஸ் மேலே எனக்கு கொடுத்த இன்செக்யூரிட்டி இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ சம்வேர் நம்ம குழந்தைங்கிட்ட பேசுகிற விதம், தொப்பையை பற்றியோ இல்லை அவங்களோட லுக்ஸ் பற்றியோ இல்லை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணுறது பற்றியோ இல்லை பேசிக்லி நான் ஒரு ஸ்டாரோட ஃபேனாக இருக்கேன் அவங்களோட அழகுன்னு நான் ஒன்று சொல்லும்போது என் குழந்தைக்கிட்ட அந்த அழகு இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட மனசில் அது என்னவோ போய் பதியுது. இதை பற்றி எதுவுமே நம்ம ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு டீப் டவுன் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி காஸ்மெட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க பிரெஸ்ட் இம்ப்ளான்ஸ்க்காகவும் லிப் ஃபில்லர்ஸ்க்காகவும் வராங்க அப்படின்ட்டு. ஸோ இது டீடோன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்கை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுது.
த அக்செப்டன்ஸ் ஆஃப் அ மாடல் இல்லை எது அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீப் டவுன் நம்ம வந்து மறுபடியும் செதுக்கிட்டே தான் இருக்கோம். தேங்க் காட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டான வரைஞ்சி வச்ச மாதிரியான ஹீரோயின்ஸும் அவ்வளோ பேர் கிடையாது, இல்லை அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டான ஹீரோஸும் அவ்வளோ பேர் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் நம்மளால் இவ்வளோ ஈஸியாக சோஷியல் மீடியாவையோ இல்லை நம்ம ஸ்டாரோட எவ்ரிடே லைஃப்பையோ பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடையாது. இப்போது எல்லாருமே அந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆரம்பித்து இல்லை என்ன ட்ரெஸ் வாங்கினேன் எப்போ வாங்கினேன் இது எல்லாமே கொடுக்கும்போது ஒரு டீனேஜ் குழந்தைக்கு இது வாங்கக்கூடிய காசு எங்கேருந்து கிடைக்கும்? பேடிஎம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு ப்ராபப்ளி இது கம்மிங் அவுட் அவங்க தேர் வெரி கம்ஃபர்டபுள் வித் தேர் பாடி ஒரு பக்கம், பட் நாட் ஸோ கம்ஃபர்டபுள் வித் தேர் லுக்ஸ். ஐ டோன்ட் நோ இது எந்த இடத்துல எது ஜாஸ்தியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு என்ன, என் பாடியை காமிச்சா நீ காசு தருவேன்னா ஐ கேன் ஜஸ்ட் கெட் த மணி, எனக்கு இது ஒரு நாள் ஸ்டார் பக்ஸ் போகிறதுக்கு ஆகுமே அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கூடிய ட்ரக்ஸ் அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தா ஃபெலோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கிடைக்குது. இதுலேயும் எப்படினா ஒரு சிம்பிள் சிம்பிளான ட்ரக்ஸு அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டைம்லாம் டெஸ்டிங்க்கு ஃப்ரீயாக. ஸோ இட் இஸ் மோர் லைக் அவங்களுக்கு முதல்ல இதை இன்ட்ரூஸ் பண்ணுறது, இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆக ஆக நான் அது காசு கேட்பேன். அந்த காசுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ பாக்கெட் மணி கிடைக்கும், அப்போ இந்த பாக்கெட் மணியை தாண்டி உங்களுக்கு காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் குழந்தைங்க ஈடுபடுவாங்க, இந்த மாதிரியான ஒரு டார்க்கெஸ்ட் சைட் ஆஃப் அடலசன்ட் ஏஜ் சைல்டுஹுட் இது எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இந்த என்ன சொல்கிறது ப்ரீ மேரிட்டல் செக்ஸை தாண்டி இந்த அடலசன்ட் ஏஜ் நடக்கக்கூடிய செக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன வித்தியாசத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே அவங்க நடக்குதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஸ்கூல் காலேஜ் டேஸில் இருக்க ப்ரெக்னென்சியை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக பில்ஸு இல்லை வந்து அதை பற்றின விழிப்புணர்வு, காண்டம்ஸ் பற்றின விழிப்புணர்வு இதெல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. இங்கே நம்ம இன்னும் டினையல்லே தான் இருக்கோம். இதனால அவதிப்படுறது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இங்கே காமனாக பட இதை அனுபவிக்கிறதும் அதனால் பாதிக்கப்படுறதும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தான். எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாமல், ஏன்னா ஸ்கூல்லையோ காலேஜோ எங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு கையை விரிச்சிருவாங்க. பேரண்ட்ஸ் எங்கள் குழந்தைங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கையை விரிச்சிருவாங்க. அப்போது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற குழந்தைங்களுக்கு எங்கேருந்து இதுக்கான விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று அவங்க சொல்லக்கூடியது நமக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய விஷயம் இந்த பான் மூவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சி யங் ஏஜில் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே பயங்கரமாக நம்ம மைண்டில் வந்து பதியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த பான்ல அவங்க மறுபடியும் சொல்றாங்க விமன் அப்ஜெக்டிஃபை பண்ணி தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை பார்த்து வளர்ற ஒரு ஜென்ரேஷன், இதை ஈஸிலி ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரேஷன், அப்ஜெக்டிஃபைங் விமனுங்கிறது ரொம்ப நார்மலாக்கி இது ஸ்கூலில் காலேஜில் புல்லிங்கிறதையும் ரொம்ப நார்மலாக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேமிங் பற்றி அவங்க பேசும்போது கேமிங்கில் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே அது எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேயர் அந்த ஃபோனோட அந்த கேமில் அவங்க ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாம் அது இருக்குது. ஆனால் நீ வந்து லைக் தேர் ஸ்ட்ரிப் அண்ட் கிஸ்ன்னு ஒரு கேம் சொன்னாங்க. ஸோ அந்த கேமில் எப்படின்னா தொட்டால் அந்த கேமில் இருக்கிற ஒரு பொண்ணோட ட்ரெஸ் ஃபுல்லாக வந்துடும், மறுபடியும் தொட்டால் அது வந்து இன்னொரு இதை கிஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் எதுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு இட் இஸ் ஆல் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இவங்க நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அந்த ப்ளூ வேல் சேலஞ்சு இல்லைன்னா வந்து பப்ஜி இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் மூலமாக சூசைட்ஸு இல்லை இந்த கேமில் அடிக்ட் ஆகிருக்கிறதுனால நடுவில் ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்கன்னா அதுக்கான மர்டர் இல்லை வந்து எங்கேயோ தேவையில்லாத இடத்துலலாம் போய் உட்காந்து கேம்ஸ் விளையாண்டு இறந்தது, ஒரு ரயில்வே ட்ராக்ல உட்காந்து கேம் விளையாண்டு இறந்தது, இல்லை வந்து பப்ஜி விளையாண்டுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்து ஃபோனை பிடுங்கிட்டாருன்னு சொல்லி அப்பாவை கொன்னது, இல்லை வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு அம்மாவை கீழே தள்ளி விடுறது, இந்த மாதிரியான வயலன்ஸ்லாம் வரக்கூடியக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கேமிங்லேயே வயலன்ஸ் அப்படிங்கிறது அந்த கேம்ஸ்லேயே நிரம்பியிருக்கு. பெப்பா பிக் மாதிரியான ஒரு குழந்தைங்களுக்குன்னு கொடுக்கப்படுற சீரீஸில் நடுவில் ஒரு கிளிப்பிங் வருது, அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து எப்படி நல்லா சூசைட் சொல்லி கொடுத்துட்டு போகுது. நம்ம நார்மலா பெப்பா பிக் தான் போட முடியும், அந்த பெப்பா பிக் தான் அவங்க பார்த்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கும், நடுவில் வர கிளிப்பிங்கை எப்படி நம்ம ஓவர்சி பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணுறதே குழந்தைங்களாம் டார்கெட் பண்ணுறாங்க. ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு நல்லா மார்க் எடுத்துச்சுன்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிறைய இன்டர்வியூ கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு சமுதாயமே அதை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அது குழந்தை இல்லை, அந்த குழந்தை ஏதோ சாதிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கிறது கூட நம்ம விட மாட்டோம். அப்பவும் அதை வச்சு மீம் கிரியேட் பண்ணி அது ஒரு ஏண்டா இவ்வளோ மார்க் எடுத்துன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுறது இல்லை. மற்ற எல்லா பசங்களுக்கும் இது ஒரு ஜாலி, பார்த்தியா நல்லா மார்க் எடுத்தால் இப்படி தான் கலைப்பானுங்க, இதுக்கு பேசாமல் நம்ம ஃபெயில் ஆனால் கூட கண்டுக்க மாட்டானுங்கடா, அது கூட நாலு பேர் படத்தில் அது ஹீரோயிசம்ன்றவாங்க, நல்லா மார்க் எடுத்து முடித்தாதான் இங்கே பிரச்சனைங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டை ஒரு சொசைட்டியை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அன்சேஃபான சோஷியல் மீடியா
அண்ட் ஈஸிலி ஆக்சசிபிள் ட்ரக்ஸு, ஈஸிலி ஆக்சசிபிள் பான், அது தவிர இன்செக்யூர்டான இந்த ஒரு பீரியடில் வளரக்கூடிய ஒரு குழந்தைங்க கோத்ரூ பண்ணக்கூடிய பிரச்சனைகள் நம்ம கோத்ரூ பண்ணதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அக்செப்டன்ஸ் ஃப்ரம் ஆர் ட்ரைப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த குழந்தைங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு சொசைட்டியை என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பற்றின அவேர்னஸ்க்கும் ஸ்டோன்ட் ஷேம்டு டிப்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த புக்கை ஜோத்ஸ்னா பாகவே எழுதியிருக்காங்க. ஆஃபீஸஸ் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் த புக் ஷோ வழங்கக்கூடிய இந்த கிண்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபியூ க்வெஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும். ஸோ அந்த ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா யூ வில் கெட் த கிண்டில். ஸோ அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், உங்கள் வீட்டில் ஆல்ரெடி கிண்டில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. நம்பர் டூ, கிண்டில் வாங்கினா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு 20% தான் தாட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம். பிகாஸ் யாருக்கு இது போய் சேர்ந்தால் அவங்க பெட்டராக யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு போய் இது சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பேரண்டிங் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு புக் பண்ணியிருந்தோம், ஹவு டு டாக் ஸோ தட் யூர் கிட்ஸ் வில் லிசன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் பண்ணியிருந்தோம். அது இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேரண்டிங் புக் இருக்குது அப்படின்னா அது கீழே கமெண்ட்ஸில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபெலோ பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். த புக் ஷூ டாட் இன்ல இதையும் தாண்டி நிறைய புக்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் பல ஜானர்ஸில். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் குழந்தை புக்கு படிக்கணும்னா நீங்கள் முதல்ல படிக்கணும். நீங்கள் புக்கு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு புக் ரெக்கமெண்டேஷன் வேணும் இல்லையா, அது வந்து த புக் ஷூ டாட் இன்ல இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் உங்கள் புக்கு ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைக்கிட்ட ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து வந்து ஃபோனை பேன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால த புக் ஷோவுடைய பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், ஆப்பிள் பாட்காஸ்ட், இப்படி எனக்கு பேர் தெரியாத நிறைய ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் த புக் ஷோடைய பாட்காஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் வந்து கேட்டு லிசன் பண்ணிக்கலாம். ஓகே, பை.